ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆளுநரை சரியா ஹேண்டில் பண்ண முடியாம திமுக தவிக்கிறதா சார்? அப்படி வர ஒரு போறவங்க எல்லாம் வந்து நம்ம மாநிலத்தோட பேரையே மாத்துறது. இப்போ தமிழ்நாடு நம்ம ஒரு பேர் வச்சிருக்கோம், அதை வந்து தமிழகம்னு வச்சுக்கலாம். கரெக்டு, இங்க திராவிடம் கிடையாது, சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார்னு சொல்றது. அவருக்கு வந்து தன்னுடைய அதிகார வரம்பு எதுனே தெரிய மாட்டேங்குது. நம்ம எதை பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்னு ஆர்வத்தில் ஆந்திரால இருந்து ரெண்டு அமைச்சரை நீக்கினா கூட நீக்கிடுவாரு, நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் எதிரான ஒரு நபராக இப்ப இருக்கிற மேதகு ஆளுநர் இருக்கிறார். செந்தில் பாலாஜி கைதை வைத்து தமிழ்நாட்டு அரசியல்ல ஏதேனும் சிக்கல் ஏற்படுத்த பாக்குறாங்களா சார்? பிஜேபி தலையீடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? எனக்கு தெரியாது சிக்கல் ஏற்படுத்த பாக்குறாங்களான்னு. ஆனா சிக்கல் ஏற்படுத்தணும்னு நினைச்சு ஒருவேளை ஆளுநர் இந்த வேலைகளை செய்தால், இது சிக்கலை ஏற்படுத்தது பாஜகவுக்கு தான் ஏற்படுத்ததா நான் பாக்குறேன். அதாவது பைபாஸ் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு காவேரி ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்க ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கழிச்சிருவார் அப்படின்னா, அந்த நார்த் பிளாக்லையும் சவுத் பிளாக்லையும் போயிட்டு வர இன்ஃப்ளூயன்ஷியலான போர்ட்ஃபோலியோ வச்சிருக்க அமைச்சர்கள் அவங்களுக்கு எதிரான கேஸ் எல்லாம் கலைக்க மாட்டாங்களா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்களா? அவங்களுக்குலாம் அது பொருந்தாதா? இல்லை இவருக்கு இருக்கிற அளவுக்கு அவங்களுக்குலாம் திறமை இல்லையா? திமுக அரசை பொறுத்தவரையில் சார், இந்த ரெண்டாண்டு கால ஆட்சி, அதே போல் செந்தில் பாலாஜி கைது, இது எல்லாமே வந்து இதனுடைய நீட்சியாக இந்த 2024 தேர்தலில் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கலங்க. பாஜகவை வீழ்த்த ஒரு பெரிய அணி திரட்ட வேண்டிய சூழ்நிலையில் அவ்வளவு அசுரவேக வளர்ச்சியில் இருக்குதா என்ன பாஜக? ஆமா, 10 வருஷமா ஆட்சியில் இருக்க ஒரு கட்சிங்க. 10 வருஷமா நீங்க ஆட்சியில் இருக்கீங்க அப்படின்னா ஆட்சியில இருந்து என்ன, உங்களோட சிஸ்டம்ல எல்லா இடங்களையும் ஆக்கிரமிச்சிருப்பீங்க. உலகம் முழுவதும் மோடியை பாராட்டுறாங்க, உலக தலைவர்களே மோடிக்காக காத்திருக்காங்க. ஆமாங்க, 2024 எலெக்ஷன்ல நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது உலகம் முழுக்க மோடிக்கு இது இருக்கு வேணும்னு கிளிப் எல்லாம் வேணும்ல உங்களுக்கு? சரிங்களா, நீங்க அவ்வளவு கூட்டம் கூட்டினாதானே அந்த கிளிப் போட்டோ எல்லாம் கிடைக்கும். ஓ, வெளிநாடு போய் இப்போ ஆட்கள் கூட்டம் கூட்டுறாங்க, எங்க வேணாலும் கூட்டலாம். அதெல்லாம் ஒரு மெட்டீரியல் தானே, இப்ப நீங்க கலெக்ட் பண்ணி வச்சீங்கன்னா தான் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ண முடியும். இந்த 9 ஆண்டுகால ஆட்சியை பற்றியே லண்டன்ல போய் பேசிட்டு வராரு திரு அண்ணாமலை, சாதனை விளக்கம் கூட்டம்னு. வெளிநாட்டுக்கு போய் எதுக்காக பேசுறாங்க? உள்நாட்டுல நம்ப மாட்டாங்கன்றதுனால வெளிநாட்டுல போய் பேசுறாரு. அண்ணாமலைன்ற ஒரு பர்சனாலிட்டி இன்னைக்கு தமிழ்நாடு புறம் தெரிந்த ஒரு தலைவரா? அண்ணாமலைன்ற பர்சனாலிட்டிக்கு பின்னாடி அவங்க கட்சியிலேயே மொத்த பேர் இருக்காங்களான்னு முதல்ல கேளுங்க. அண்ணாமலை பின்னாடி இருக்கான்னு கேளுங்க. அப்ப ஏன் எஸ்வி சேகர் 4 நாளைக்கு ஒரு முறை ஏதோ ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காரு? இந்தியாவின் ஜனநாயகத்துக்கே மீண்டும் பாஜக வந்தால் ஆபத்துன்றாரு திரு ஸ்டாலின் அவர்கள், ஒரு அறிக்கை கொடுக்கிறார். மீண்டும் ஒரு முறை பாஜக வருவது தமிழ்நாடே காணாமல் போகுன்றாரு. காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த மத கலவரங்களை விட இங்க இந்த 9.5 வருஷத்துல என்ன பெருசா நடந்தது சொல்லுங்களேன் அப்படின்றாங்க பிஜேபி. இப்போ மணிப்பூரில் ஒரு கலவரம் நடந்துகிட்டு இருக்குங்க. ஆமாம், அதை பற்றி பிஜேபிலேருந்து எவ்வளோ பேர் வெளிப்படையாக பேச ரெடியாக இருக்காங்கன்னு கேட்குறேன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் ஆய்வாளர் திரு பார்த்திபன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்ன வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பார்த்திபன் சார். வணக்கம் மகேஷ். இந்த ஆளுநருக்கும் மாநில முதல்வர்களுக்குமான மோதல், பாஜக எப்போ ஆட்சிக்கு வந்ததோ அது பெரும்பாலும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதுவும் பாஜக ஆளாத மாநில முதல்வர்களோடு ஆளுநர்கள் முதல் இருந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் வந்த நாள்ல இருந்தே இவர் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ்ல இருந்தவர், ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தவர், இவர் நமக்கு எதுக்கு போடுறாங்க, ஏதோ குடைச்சல் கொடுக்கதான் போடுறாங்கன்னு ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருந்தது. ஆளுநருடைய பிரச்சனை 6 மாதத்துக்கு 1 முறை 3 மாதத்துக்கு 1 முறை வந்துட்டே தான் இருக்குது, திமுக அரசுக்கும் ஆளுநருக்குமான மோதல். இப்போ செந்தில் பாலாஜி ஈடியால் கைது செய்யப்பட்டு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வருகிறார். திடீரென ஆளுநர் வந்து செந்தில் பாலாஜியை நீக்கம் செய்கிறார், உடனே அதை வந்து பின்வாங்குகிறார், நிறுத்தி வைக்கிறார். அவரை வந்து அமைச்சர் பதவியிலேருந்து நீக்க மாட்டேன்னு முதல்ல இந்த ஆளுநர் வந்து ஒரு அமைச்சரை நீக்க முடியுமா அப்படின்ற ஒரு சட்டத்தில் இடம் இருக்கான்ற ஒரு கேள்வியும் இருக்குது. நான் கேட்க வேண்டியது என்ன கேட்குறேன்னா, ஆளுநரை சரியாக ஹேண்டில் பண்ண முடியாமல் திமுக தவிக்கிறதா சார்? நீங்கள் இப்போ உங்கள் கேள்வியில் வந்து முதல்ல திமுக அரசு வெர்சஸ் ஆளுநர் அப்படின்னீங்க, அடுத்தது தமிழக அரசு வெர்சஸ் ஆளுநர் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் அதையே இன்னும் கொஞ்சம் மாற்றி, இது வந்து உண்மையிலே கல யதார்த்தத்தை பார்க்கும்போது தமிழ்நாடு வெர்சஸ் ஆளுநர், தமிழ்நாட்டு மக்கள் வெர்சஸ் ஆளுநர், இப்படி தான் இது இருக்குது. அதாவது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிராக அவர் பல வேலைகளை செய்கிறார். இது நம்ம வந்து தமிழ்நாடு அரசு திமுக கட்சி அப்படின்னு குறுக்கி பார்க்குறதே தப்புன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவர் பண்ற விஷயங்கள் பாதிப்பு வந்து வெறும்
தமிழ்நாடு அரசுக்கும் திமுக என்ற கட்சிக்கும் மட்டுமே அது பாதிப்பை ஏற்படுத்த போறதில்லை. அவர் பண்ற வேலைகள் தமிழ்நாட்டுக்கே நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பல வேலைகளையும் அவர் முயற்சி பண்ணி பாக்குறாரு. உதாரணத்துக்கு நீங்க கடந்த கிறிஸ்துமஸ் போது தமிழகம் அப்படின்னு போட்டு இன்விடேஷன் அடிச்சது, இப்போ தமிழ்நாடு நம்ம ஒரு பேர் வச்சிருக்கிறோம், அதை வந்து தமிழகம்னு வச்சுக்கலாம், கரெக்டு. இப்போ அவர் இன்னைக்கு இருக்கார், நாளைக்கு போயிருவார். அப்படி வர ஒரு போறவங்கலாம் வந்து நம்ம மாநிலத்தோட பேரையே மாத்துறது, இங்க திராவிடம் கிடையாது, சனாதனத்துக்கு சனாதனத்தின் உச்ச நட்சத்திரம் வள்ளலார்னு சொல்றது, இதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் பெரிய பார்வையில பாக்கணும் அப்படின்றதா என்னோட கோரிக்கை. இது வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் எதிரான ஒரு நபராக இப்ப இருக்கிற மேதக ஆளுநர் இருக்கிறார் அப்படின்னு. ரைட், ஓகே. ஆனா கிரவுண்ட் லெவல்ல அந்த தாக்கம் இல்லை சார். செந்தில் பாலாஜி ஒரு முறைகேடு வழக்கில், அதாவது ஊழல் வழக்கில் அவர் சிக்கியிருக்காரு, அதனாலதான் கைது பண்ணியிருக்காங்க, அவர் நீக்கம் செய்யறது சரிதானே அப்படின்றது தானே வாதமா போயிட்டு இருக்குது இன்னைக்கு. அது வாதமா இருக்கு. இப்ப இந்த ஆளுநர் ஒரு மாசத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு சர்ச்சையில வரார்னு சொன்னா, பத்து நாளைக்கு முன்னாடி வள்ளலார், இப்போ இந்த கடந்த ரெண்டு நாட்கள்லாம் நம்ம வந்து செந்தில் பாலாஜி இந்த நீக்கம். இப்ப நம்ம இதை பேசிட்டே இருக்கும்போது இப்ப கூட இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல அவர் ஏதாவது ஒரு அறிவிப்பை கொடுக்கலாம் திடீர்னு. ஓகே, கொடுத்துட்டு நான் ஆந்திரால ரெண்டு பேரை நீக்கிறேன், தெலுங்கானா ரெண்டு பேரும் நீக்கிறேன் கூட சொல்லலாம். ஏன்னா அவருக்கு வந்து தன்னுடைய அதிகார வரம்பு எதுனே தெரிய மாட்டேங்குது, நம்ம எதை பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்னு. ஆர்வத்துல ஆந்திரால இருந்து ரெண்டு அமைச்சரை நீக்கினா கூட நீக்கிடுவாரு, நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால இது மாதிரி அடுத்த வாரம் ஒன்று பண்ணுவார், அதுக்கு அடுத்த வாரம் ஒன்று பண்ணுவார். நான் சொல்றது வந்து ஒட்டுமொத்தமா அவர் வந்து தமிழக மக்களுக்கு எதிரான பல வேலைகளை செய்கிறார் அப்படின்றது தான் ஹோலிஸ்டிக்கா நம்ம பார்க்க வேண்டியது. பர்டிகுலரா நீங்க இந்த செந்தில் பாலாஜி கேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் இடியால. நான் உங்களுக்கு தெரியும் மூணு விதம் இருக்கு, முதல்ல குற்றம் சாட்டுறது, அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றது, அதுக்கப்புறமா வழக்கு நடத்தி நீங்க வந்து குற்றவாளின்னு நிரூபிக்கிறது. இப்போ இதோ முதல் கட்டத்துல தான் இருக்கு, சார்ஜ் ஷீட் கூட இன்னும் போடல. நீங்க வந்து அடுத்து குற்றவாளி நிரூபிக்கணும், நிரூபிச்சதுக்கு அப்புறமா தான் அவர் வந்து நம்ம தகுதி நீக்கம் பண்ணணும். அது குற்றவாளி நிரூபிச்சு ரெண்டு வருஷம் அதுக்கு மேல வந்து தண்டனை கிடைத்தால் அவங்க வந்து பீப்புள் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட் படி அவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்னு. இப்ப இதுல இவருக்கு எங்க அதிகாரம் இருக்கு அப்படின்ற கேள்வி நீங்க முதல்ல கேட்டீங்க. நமக்கு அரசியலமைப்பு சட்டம் ஒன்று இருக்கு, அரசியலமைப்பு சட்டத்தின் படிதான் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அரசியலமைப்பு சட்டம் படிதான் நீங்க நடந்தாகணும். அதுடைய கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி தான் ஆளுநர், கரெக்டா? அப்ப ஆளுநரே கான்ஸ்டியூஷனை மீறாரு, அதை வந்து மதிக்காம நடக்கிறாருன்னா அதை நம்ம என்ன சொல்ல முடியும்? இப்ப சட்டத்துல இதுக்கு இடமே கிடையாது. அவரு சில செக்ஷன்ஸ் எல்லாம் நேத்திக்கு சொல்லி ஒரு கடிதம் அனுப்பியிருக்காருல்ல, எடுத்து பாருங்க எல்லா பத்திரிகைகளிலும் மூத்த நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதியரசர்கள், கோர்ட் பீட்டு பார்த்து பலகாலம் பார்த்த சட்ட வல்லுநர்கள், இவர்கள் எல்லா யாராவது ஒருத்தராவது இவருக்கு சாதகமா ஆமா ஆளுநர் சொல்றது கரெக்ட் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்க. நான் ஒரு சாதாரண லேமன், சரிங்களா, பத்திரிகையாளர், எனக்கு அரசியல் பத்தி சட்டத்தை பத்தி அதிகம் தெரியாது. சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்களோ அதை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப சட்ட வல்லுநர்கள் யாராவது ஒருத்தர் இவருக்கு ஆதரவா ஆமா அவர் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு எழுதியிருக்காங்களா நீங்க பாருங்க. இல்ல சார், இந்த ஆன்லைன் ரம்மி விஷயத்துக்கே அவரு தனி ஒரு டீம் எல்லாம் வச்சுக்கிட்டு ஆலோசனை எல்லாம் நடத்தினாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு அமைச்சரை இவராகவே நீக்கிறார் அப்படின்னா, அப்படி சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசிக்காமல் இவ்வளவு வேகமா எடுத்ததற்கான காரணம் என்ன? பின்னாடி அதை பின்வாங்கிட்டு நான் இப்ப ஆலோசனை செய்ய போறேன், ஏஜி அட்டர்னி ஜெனரல் நான் ஆலோசனை செய்ய போறேன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? அதுல என்ன அரசியல் இருக்கு? இந்த காரணம் என்னன்றத வந்து நம்ம ஆளுநர் தாங்க கேட்கணும். ஏன்னா இன்னொரு ஆளுநரை கேட்கலாம். ஆளுநர் வந்து இப்போ பழைய ஆளுநர்கள் மாதிரி இல்ல, இவரு வாரத்துல ரெண்டு முறை பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு ராஜ்பவன்லயே சந்திக்கிறார், சந்திச்சு எல்லாம் பேசுறாரு. அதனால உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நீங்க அவர்கிட்டயே இதை நேரடியாவே கேளுங்க, சரி என்ன பண்ணாருன்னு. அப்படியாவது நமக்கு வந்து அது என்ன காரணம்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்னொன்னு நீங்க பாருங்க, ஒரு ஏழு மணிக்கு ஒரு கடிதம் அனுப்புறாரு நீக்கிட்டான் அப்படின்னு, பதினொன்றரை மணிக்கு ஒரு கடிதம் அனுப்புறாரு, அதை வந்து தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறேன், எனக்கு வந்து ஹோம் மினிஸ்ட்ரி வந்து சொன்னாங்க, அட்டர்னி ஜெனரலை கேட்கறோம், கேட்டுட்டு பண்ணணும். அப்போ நீங்க வந்து ஒரு ஆளுநர் அப்படின்னு சாதாரண பதவி இல்லை, ஒரு உயரிய பதவி, அப்படி அந்த பதவியில் இருக்கக்கூடியவர் அதுக்கு ஏத்த பொறுப்போடவும் பக்குவத்தோடவும் நடந்துக்கணும் இல்லையா? அது வந்து எடுத்தன் கவிழ்த்தன் எப்படி ஒரு விஷயத்த செய்ய முடியும்? சரி, அப்ப இவர் நீக்கிறாரு அப்படின்னா இந்த சட்டம் இது வந்து நீங்க செஞ்சிட்ட பிறகு எப்படி நீங்க கருத்து கேட்பீங்க? இதுதான் அந்த முதல் கேள்வியை நான் கேட்டதுதான். ஆளுநரை சரியா ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிக்கிறதா திமுக? இதுல திமுக தவிக்கிறதுக்கே ஒண்ணுமே இல்லையே. இல்ல, தொடர்ந்து அவர் மாசத்துக்கு ஒரு வரலாறு பேசுறாரு, இந்த மாதிரி ஒரு மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு சில சிக்கல்களை கொடுக்கிறாரு. நியாயமா எப்படி கேட்கணும்னா, இப்படி ஒரு ஆளுநரை அனுப்பிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறதா மத்திய அரசு? ஓ, நமக்கு எதிரான மக்கள் விரோத போக்குகளை தொடர்ந்து செஞ்சு மக்கள் மத்தியில பாஜகவுக்கான பேரை கெடுக்கிற ஒரு ஆளுநர் வச்சிட்டதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம பரிதவிக்குதா பாஜக அரசு? அப்படிதான் கேட்கணும். செய்வார் ஆளுநர் அப்படி கேட்டுட்டு செய்யறாருன்னா ஏன் நாலு மணி நேரம் கழிச்சு ஸ்டாப் பண்ண சொல்றாங்க? ஓகே, அப்ப நீங்க டெல்லியை கேட்டு செய்றீங்க, அப்ப வேற யாரும் ஸ்டாப் பண்ண சொன்னா பரவாயில்ல, அப்ப டெல்லி தானே ஸ்டாப் பண்ண சொல்லுது?
இப்போ நீங்கள் செஞ்சிட்டீங்க ஒரு ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். இப்போ நீங்கள் பதவி நீக்கம் பண்ணுறீங்க, இப்போ நம்ம அமைதியாக இருக்கோம், ஏற்கனவே இருந்த அரசு அமைதியாக இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு அரசு இருந்ததுல அமைதியாகவே இருக்கும், ஓகே, அமைதி மயான அமைதியா, அந்த மாதிரியே இந்த அரசு அமைதியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது இந்தியான்ற நாட்டில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் ஒருத்த குற்றம் சாட்டினா குற்றம் சாட்ட உடனே அவர் வந்து, இப்போ இது பிரசிடென்ஸ் தானே, இது இந்தியா முழுக்க ஒரே சட்டம் தானே, தமிழ்நாட்டுக்கு தனி சட்டம் இல்லைல்ல. அப்போ நீங்கள் இன்னொரு மாநிலத்தில் அடுத்தடுத்த மாநிலங்கள், அதாவது பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே முக்கியமான அரசியல்வாதிகள் எல்லாருமே இப்படி ஒரு கேஸை போட்டு இடியை வந்து குற்றம் சாட்டின உடனே எல்லாரையும் நீக்கிட்டோன்னா அப்போ என்ன ஆகும், இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டமே வந்து சீர்குலைஞ்சு போயிடும். ஒரு இவ்வளோ நாள் நம்ம கட்டி காப்பாற்றின ஒரு சட்டத்தை, சட்டத்தில் நம்ம அமெண்ட்மெண்ட் போட்டு போட்டு வலுப்பெற வைக்கிறோம் சட்டத்தை, சட்டத்தில் இருக்க லூப் ஹோல்ஸ் எல்லாம் இது பண்ணி சட்டத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே போகிறோம். சரி, அப்போ இந்த அடிப்படை கட்டுமானத்தையே அசைச்சு பார்க்குற வேலையை வந்து இப்போ இருக்க ஆளுநர் பார்த்துருக்காரு. இது வந்து மிக மிக மோசமான அபாயமான ஒரு போக்கு. ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஹெட்டா இல்லையா சார் ஆளுநர்? அவர் ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிங்க, கான்ஸ்டியூஷனை தான் அவர் ஃபாலோ பண்ணணும். கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கோ அதை செய்யணும். கான்ஸ்டியூஷன்ல இதுக்கு இடமே கிடையாது. கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்கு, நீங்க வந்து முதலமைச்சரின் ஆலோசனைப்படி அவருடைய பரிந்துரையின் பேரில் தான் நடவடிக்கை எடுக்க முடியும். எதுவாக இருந்தாலும், நியமிக்கிறதா இருந்தாலும் சரி, நீக்கிறதா இருந்தாலும் சரி. அவரை கேட்காம இப்போ முதலமைச்சர் நேத்து பதில் ஒன்று கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த பதில் என்ன சொல்றாரு, உங்க முதல் கடிதத்தை பத்தி எனக்கு தெரியாது, ரெண்டாவது கடிதத்தை பத்தி எனக்கு தெரியாது, ரெண்டுமே நீங்க என்கிட்ட கன்சல்ட்டே பண்ணல. அப்போ கன்சல்ட்டே பண்ணாமல் அப்படி ஒரு கடிதம் அனுப்புறதே தப்பு இல்லை அடிப்படையில். சரி, June 13-14 கைது செய்யப்படுகிறார் செந்தில் பாலாஜி, மருத்துவமனை கூப்பிட்டு போகிறாங்க, அதற்கு பிறகுதான் கைதுன்னே நமக்கு தெரியுது. May 30 அவர் அமைச்சரவையிலேருந்து தூக்கணும்னு சொல்லி இவர் வந்து ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு முதல்வருக்கு. இந்த கடிதமெல்லாம் பின்னால் பொன்முடி அவர்கள், அமைச்சர் பொன்முடி சொல்கிறார் எங்களுக்கு ஏற்கனவே ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாரு அப்படின்னு. ஸோ ஆளுநரை வைத்து இங்கே வந்து ஏதேனும் குடைச்சல் கொடுக்கறதுக்கான வேலைகளை தொடங்கியிருக்கிறதா, அதே போல் ஏதேனும் சிக்கலை ஏற்படுத்த டெல்லி அரசியல் பாஜக அரசியல் ஏதேனும் செய்கிறதா? மாதேஷ், இதில் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது பாஜகவுடைய முதல் ஆளுநர் இவர் கிடையாது. இங்கே பாஜக 2014 ஆட்சியில் இருக்கு, கரெக்டுங்களா, தொடர்ந்து 10 இருக்காங்க. அப்போது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்த ஆளுநர், அதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர் எல்லாமே அவங்க நியமித்த ஆளுநர்கள் தான். ஆனாலும் அந்த ஆளுநர்கள் ஏன் இப்படி நடந்துக்கல, அவர்கள் எல்லாருமே அரசியல்வாதியாக இருந்து ஆளுநர் ஆனவர்கள். சரி, அவர்களுக்கு அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு எதை செய்ய முடியும் எதை செய்ய முடியாது அப்படின்றது தெளிவாக தெரியும். இவருக்கு அந்த புரிதல் இல்லாதது தான் பிரச்சனை. இது வந்து தனிப்பட்ட இப்போ இருக்கிற ஆளுநர், அவர் தனிப்பட்ட நபராக அவருடைய பிரச்சனையாக தான் இதை பார்க்கணுமே தவிர, இது வந்து பாஜக இப்படி பண்ணுது அப்படின்னு நான் பார்க்கல. தனிப்பட்ட ஒருவராக ஆர்என் ரவியால் இயங்க முடியுமா சார், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? நான் பாஜக என்ன அப்படியே விட்டுரும், முயற்சி பண்ணி பார்க்கறது தானே. ஓ, முயற்சி பண்ணி தமிழகம் அப்படின்னு இன்விடேஷன் அடிச்சு போடுறோம். சரி, யாருமே ஒன்றும் சொல்ல அப்படின்னா இது தமிழகம் தான், அப்படி தமிழகம்னு வச்சுக்க வேண்டியதுதான். சரி, அப்புறம் நீங்க அப்படியே ஒன்னு ஒன்னா செஞ்சு பாக்குறது, ஒன்னும் ரியாக்ஷன் வரலன்னா, இது வந்து சோசியல் மீடியா யுகங்க, இது வந்து சும்மா நீங்க வந்து நம்ம ஒரு ட்வீட் போடுறோம், நிறைய லைக் வந்தா அதே மாதிரி போடுங்க, லைக் வரலன்னா இது எடுபடல அப்படின்னு பேட்டர்ன மாத்துங்க. அதே மாதிரி அதே மாடல்ல இவரும் செயல்படுறாரா அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதை செஞ்சு பார்ப்போம், எதிர்ப்பு வந்தா பின் வாங்கிடுவோம். நீங்க ஒரு ஆளுநர் அலுவலகத்துல இருந்து ஒரு கடிதம் வருது, அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடிதம். அப்ப அந்த கடிதத்தை திரும்ப வாங்குறது அப்படின்னா எத்தனை ஒன்னு இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி 1000 யோசிக்கணும். அப்போ அந்த இஷ்யூ பண்ண ஒரு விஷயத்தை திரும்ப பெறதுன்னா 10,000 யோசிக்கணும். ஏன்னா இது எல்லாமே வரலாறு, இது யாரோ சும்மா நம்ம அனுப்புகிற லெட்டர் இல்லை, ஒரு ஆளுநர்கிட்டருந்து வர கம்யூனிகேஷன்றது உங்கள் வரலாறுல அது. நாளை எவ்வளோ காலமானாலும் இப்போ 2023 இப்படி ஒன்று நடந்துச்சு, 2022 இப்படி நடந்துச்சுன்னு ஒரு பதிவு தானே அது. சரி, ஸோ அப்போ அதை வந்து இவ்வளோ அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா இது நீங்கள் எப்படி வந்து தமிழ்நாடு அரசு தவிக்குதுன்னு எப்படி சொல்ல முடியாது? இது வந்து இப்படி ஒருத்தர் அனுப்பிட்டோமே அப்படின்னு இப்ப பாஜக தான் தவிச்சுக்கிட்டு இருக்கு எனக்கு. சார், இலாக்கா இல்லாத அமைச்சராக்க வேண்டும் செந்தில் பாலாஜின்னு ஒரு கடிதம் அனுப்புறாரு ஆளுநருக்கு. எதற்காக அவருக்கு வந்து இலாக்கா இல்லாத அமைச்சரா வைக்கணும், என்ன காரணம், அவர் மருத்துவமனையில் இருக்காரு, இடி நடவடிக்கை எடுத்திருக்கின்றது தெளிவா எனக்கு நீங்க கொடுக்கலையே அப்படின்னு அவர் விளக்கம் கேட்கிறாருல்ல, அதெல்லாம் கேட்டிருக்கிறதா அவர் சொல்றாரு இந்த கடிதத்துல. இன்டர்னல் கரஸ்பாண்டன்ஸ்ல இப்ப நமக்கு வந்து சோசியல் மீடியா யுகத்துல நமக்கு இதெல்லாம் வெளியில வந்துருது அன்அஃபிஷியலாவே. ஆமா, சரிங்களா, நீங்க ஒரு 2-3 முன்னாடி எல்லாம் நினைச்சு பாருங்க, இப்போ இவர் என்ன கடிதம் எழுதினார், இவர் என்ன கடிதம் எழுதினாருன்றதெல்லாம் நமக்கு என்னைக்காவது நீங்க அந்த கடித நகல்கள்லாம் நம்ம பாத்திருக்கோமா? இல்ல, நீங்க ஒரு 3-4 முன்னாடி எல்லாம் யோசிங்க, இப்ப வந்துருது எல்லாம் நமக்கு, இப்ப எல்லாமே ஏதோ ஒரு வகையில வந்துருது, வரதுனால நீங்க படிக்கிறீங்க, ஒவ்வொரு லைனா டீகோட் பண்றீங்க, சரிங்களா. அரசாங்க முறையில பரிவர்த்தனைகள் இருக்கும்ல, நம்ம ஒரு லெட்டர் அனுப்புறோம் அவங்க லெட்டர், இதுக்கு எல்லாமே ஒரு ஃபார்மேட் இருக்கு, ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு, அதை விட்டு சில விஷயங்களை மேற்கோள் காமிச்சு இதை வந்து இவங்க கேட்பாங்க, இவங்க பதில் சொல்லுவாங்க. இதெல்லாம் இதை வந்து நம்ம வந்து இங்க உட்காந்துக்கிட்டு அதை டீகோட் பண்ண முடியாது. இப்ப நமக்கு வெளியில வந்துடுறதுனால நம்ம பேசுறோம், இதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. நீங்க வந்து முதலமைச்சர் அலுவலகத்துல இருந்து கவர்னரை தொடர்பு கொள்ளனா அது ஒரு லாங்குவேஜ்ல எழுதணும், இவங்க எழுதுறாங்கன்னா அது ஒரு லாங்குவேஜ்ல எழுதணும். ஸோ இது வந்து நீங்க இலாக்கா இல்லாத அமைச்சரா வைங்க
இப்போ நம்மளே இலாக்கா இல்லாத அமைச்சர் தான் வச்சுருக்கோம். நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, இல்லை அவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாரு, அப்போ அவர் ஒரு அமைச்சருடைய வேலைகள்னு டெய்லி செக்ரட்டேரியட்டுக்கு போகணும், துறை சார்ந்த கூட்டங்களை நடத்தணும், அதிகாரிகள்கிட்ட பார்க்கணும், கோப்புகளை பார்க்கணும், இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோ, அது வந்து உண்மையான குற்றச்சாட்டோ பொய்யான குற்றச்சாட்டோ அதெல்லாம் நீதிமன்றத்தில் முடிவு வரட்டும். இப்போ குற்றச்சாட்டில் ஒருத்தர் இப்போ அவர் மருத்துவமனையில் இருக்கார், இப்போ அவரால் எப்படி கோப்புகளை பார்க்க முடியும், எப்படி கையெழுத்து போட முடியும், அப்போ அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் வந்து பதில் சொல்லணும்ல, இப்போ நீங்கள் ஒரு 15 நாளாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஆஸ்பத்திரியில், அப்போ அந்த 15 நாள் துறை சார்ந்த விஷயங்கள், இப்போ இருந்தால் அது வந்து மக்களோட நேரடியாக தொடர்புள்ள துறைகள், இப்போ மின்சாரத்துறையும் நீங்கள் மது விலக்கு எல்லாமே, அப்போ அந்த வேலையெல்லாம் அப்படியே நிற்குமா, நிற்காது இல்லை, அப்போ அதை வேற யாரோ ஒருத்தர் போட்டு செய்யணும்ல. சரி, அப்போ அதனால அது இலாக இது வந்து நிர்வாக வசதிக்காக பண்ணுறதுங்க. இல்லை அமைச்சர்னு ஒரு பேர்லேயே செந்தில் பாலாஜி இருந்தாலும் அவர் மேலே விசாரணையை சரியாக நடத்த முடியாது, அவர் அரசு இயந்திரங்களை வைத்து விசாரணை அந்த சாட்சியங்கள் எல்லாம் கலைச்சிருவாரு அப்படின்ற மாதிரி ஆளுநர் சொல்றாரு. அவரு இது ஏற்கனவே ஐபிஎஸ் ஆபீசரா வேற இருந்தவர், இன்டெலிஜென்ஸ்ல இருந்தவர், அதனாலதான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இப்போ இந்தியாலேயே இதுதான் முதல் கேஸ், இவர் தான் முதல் முதல்ல ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு, முதல் முறையா வருது அப்படின்னா நம்ம பேசுறதுன்னா பரவாயில்லைங்க. சரிங்களா, நீங்க ஒரு 2 நாள் மடி பாத்திருப்பீங்க, நைட்டோட நைட்டை ஒரு லெட்டர் அமைச்சோடனே மவுண்ட் ரோட் எல்லாம் ஒரு போஸ்டர் திமுக சார்பாக, அந்த போஸ்டர் பார்த்தீங்களா, 34-36 அமைச்சர்கள் இவங்க எல்லாரும் யாரு, அமைச்சர்கள், இப்போ மத்திய அமைச்சரவையில் இருக்கிறவங்க, ஒவ்வொருத்தர் மேலேயும் என்னென்ன கேஸ் இருக்கு, கிரைம் கேஸ், எவ்வளவு கேஸ் இருக்கு, கிரிமினல் கேஸ் இருக்கு, இந்த கேஸ் எல்லா விதமான கேஸும் இருக்கு. சரிங்களா, அப்போ இவர் சொல்றத ஒரு வாதத்துக்கு நம்ம ஏத்துக்கிறோம்னு வச்சுப்போம். சரி, ஒரு வாதத்துக்கு ஏத்துக்கிட்டு நீங்க செந்தில் பாலாஜி நீக்கிறீங்கன்னு வச்சுப்போம், இதே மாதிரி இப்ப மத்திய அமைச்சரவையில் நீக்கிடுவாங்களா, இப்ப இவர் இன்ஃபுளுயன்ஸ் பண்றாரு, அதாவது பைபாஸ் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு காவேரி ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்க ஒருத்தர் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கழிச்சிருவாரு அப்படின்னா, நார்த் பிளாக்லயும் சவுத் பிளாக்லயும் போயிட்டு வர இன்ஃபுளுயன்ஷியலான போர்ட்போலியோ வச்சிருக்க அமைச்சர்கள் அவங்களுக்கு எதிரான கேஸ் எல்லாம் கலைக்க மாட்டாங்களா, இன்ஃபுளுயன்ஸ் பண்ண மாட்டாங்களா, அவங்களுக்கு எல்லாம் அது பொருந்தாதா, இல்ல இவருக்கு இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாம் திறமை இல்லையா. இப்ப இவர் ரவி என்ன சொல்ல வர்றாரு, ஆளுநர் என்ன சொல்றாரு, அப்ப அவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனா இவங்க மட்டும் பண்ணுவாங்கன்னு சொல்றாரா, நீங்க ஒண்ணு சொன்னா எல்லாருக்கும் பொருந்தணும்ல, அப்ப அவங்களெல்லாம் நம்ம நீக்கணும்ல, அது நீக்க முடியுமா, இந்த ஒரு அமைச்சர் கைதாலையும் அமைச்சர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் நிர்வாகங்களே சீர்கட்டு போய் நின்றோம், அதனாலதான் நான் முன்கூட்டியே அவர் அமைச்சர்ல இருந்து விலக்குறதுக்கான வேலையை தொடங்கியிருக்கேன்றாரு. அதேதான் நான் கேக்குறேங்க, இப்ப உள்துறை அமைச்சகத்திலேயே 2 அமைச்சர்கள் மேல குற்ற வழக்குகள் நிலுவையில், சரிங்களா, இடியில இப்ப கிரைம்ல இன்னும் நிறைய கேஸ் இருக்கு வச்சுங்களா, அப்ப நீங்க எல்லாரையும் நீக்கிடுவீங்களா, இதே அளவுகோலை நம்ம டெல்லிக்கும் இந்த அளவுகோல் பொருந்துமா, அப்ப அவங்களும் நீக்கலாம் அப்படின்னா எல்லா மாநிலங்களையும் இதை பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும், இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலா வெப்பனா மாத்தி ஒட்டுமொத்த அரசியல் அமைப்பையும் ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையுமே சீர்குலைக்கிறதுக்கு இது ஒரு தொடக்க புள்ளியா அமைஞ்சிடும். இந்த செந்தில் பாலாஜி கைதை வைத்து தமிழ்நாட்டு அரசியல்ல எதையேனும் சிக்கல் ஏற்படுத்த பாக்குறாங்களா சார், பிஜேபி தலையீடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க, இது சிக்கல் ஏற்படுத்த எனக்கு தெரியாது சிக்கல் ஏற்படுத்த பாக்குறாங்களான்னு, ஆனா சிக்கல் ஏற்படுத்தணும் நினைச்சு ஒரு வேளை ஆளுநர் இந்த வேலைகளை செய்தால் இது சிக்கலை ஏற்படுத்தது பாஜகவுக்கு தான் ஏற்படுத்ததான் நான் பாக்குறேன். ஏன்னா இது இதை தொடர்ந்து நான் நிறைய பேர் கூட பேசிட்டு பேசினா இது மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பையும் அதிருப்தியும் தான் ஏற்படுத்தியிருக்கு, இது ஒரு சிம்பத்தியாகத்தான் திமுக அரசுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் மாறும். இது செந்தில் பாலாஜி அந்த இடி கேஸ்ல இருக்காரு, இந்த கேஸ் எல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட அது போகும்போது ஆளுநரை வைத்து மத்திய அரசு இந்த கவர்மெண்ட்டை டீஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது, முதலமைச்சர் நிறைய நல்ல விஷயங்களை மக்களுக்கு செய்கிறாரு, இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு இவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க, இந்த ஆட்சியை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மெசேஜ் தான் கிரவுண்டுக்கு போய் ரீச் ஆகுது. அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாஜகவில் இருக்க தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்களே இதை வந்து அதிருப்தியாகத்தான் பார்க்குறாங்க, இது தொடர்ந்து அதிருப்தியை தான் வெளிப்படுத்துகிறாங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இது நமக்கு அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளை தான் அதிகமாக பாதிக்கும் அப்படின்றது அவங்களுடைய கருத்தாகவே இருக்கு. ஆளுநர் மாநில அரசு ஆளுநர் முதல்வர் அந்த ரிலேஷன்ஷிப்பே இங்கே சரியாக ஜெல்லாகாமலே பயணித்து கொண்டே இருக்கிறது, இதற்கு ஒரு முடிவு கட்ட ஏதேனும் வாய்ப்புகள் இருக்குதா, ஏன்னா வந்து ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் அப்படின்னு கேட்ட ஒரு மாநிலம் இது, ஆனாலும் இன்னைக்கு அது பூதாகரமாக இன்னமும் அதுக்கு நாம வந்து சட்ட ரீதியாக தானே மோதிட்டு இருக்கோம் ஒவ்வொரு முறையும், இதுக்கு ஒரு தீர்வே இல்லாமல் போயிட்டே இருக்குது. தீர்வு எந்த பக்கத்துலேருந்து வரணும்னு எதிர்பார்க்குறீங்க, ரெண்டு சைடும் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மாநில உரிமைகளையும் உங்களுக்கு அரசியலமைப்பு கொடுத்துருக்க உரிமைகளையும் ஒருத்தர் பறிக்கும் போது எப்படி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அப்போ யார் முதல்ல அவரை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன்ற மாதிரி தான் முதல்ல அவர் தான் நம்ம நிறுத்த சொல்லணும், இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் செய்யாதீங்கன்னு. சரி, தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் தன்னுடைய பேட்டிகளில் ஆளுநரை பற்றி பேசும்போதும் அவர் மேல் எனக்கு நிறைய மரியாதை இருக்குது, நாங்கள் இணக்கமான உறவில் இருக்கோம்னு தான் சொல்கிறார். ஆளுநர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்தேன், அதில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சரை பற்றி கேட்கும்போது அவரும் முதலமைச்சர் மீது எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நல்ல நட்பு இருக்குது, நாங்கள் இணக்கமாக தான் இருக்கோம்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து
தொடர்ந்து இணக்கமாகவே பயணிக்கணும் அப்படின்னா இது போன்ற வேலைகளில் தமிழ்நாட்டை வந்து எப்பவுமே ஒரு கொதி நிலையில வச்சுக்கணும், ஏதோ ஒரு பரபரப்பு ஏதாவது இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற வேலைகளை எங்கிருந்து தொடங்குறாங்க, யார் தொடங்குறாங்க? இப்போ நீங்க ஒரு பிரச்சனை வருதுன்னா யார் தொடங்குறாங்கன்னு பாக்கணும்ல, தொடங்குறது யாரா இருக்கு? தொடக்கம் வந்து ராஜ்பவனா தான் இருக்கு. ஓகே, நீங்க ராஜ்பவன்ல இருந்து தொடங்குதுன்னா ராஜ்பவன் தொடங்குறதுக்கு அந்த பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு பரபரப்பை ஏற்படுத்த யாரு அவரை இயக்குறாங்க அது யாருக்கு தெரியும்? திமுக அரசை பொறுத்தவரையில் சார், இந்த 2 ஆண்டுகால ஆட்சி, அதே போல செந்தில் பாலாஜி கைது, இது எல்லாமே வந்து இதனுடைய நீட்சியா இந்த 2024 தேர்தலில் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கலைங்க. மக்கள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அவர்களுக்கு எல்லாமே தெரியுது. மக்கள் எதை வச்சு ஓட்டு போடுவாங்க, நமக்கு எது நல்லது, யாருடைய ஆட்சி இருந்தால் நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும், நமக்கான நலன்கள் எங்க அதிகமாக கிடைக்கும், இதை பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க. இது தவிர நீங்க அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற லோக்கல் அரசியல் இருக்கும்ல, இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த கட்சியை சேர்ந்த இவர் வந்து பிரபலமா இருக்காரு, இவர் நல்லவராக இருக்காரு, நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சு கொடுக்குறாரு, இந்த மாதிரி இதுதான் தாக்கத்தை ஏற்படுத்துமே தவிர இதெல்லாம் நம்ம வந்து ஊடகத்துல பேசுறதுக்கும் சோசியல் மீடியால பரபரப்பா விவாதிக்கிறதுக்கும் தான் பயன்படுமே தவிர, ஆளுநர் செய்கிற அரசியலும் அண்ணாமலை செய்கிற அரசியலும் சோசியல் மீடியாவுக்கான அரசியல். 2 நாளா ஊடகத்துல எதை பத்தி டிபேட் நடக்குது? ஆளுநர் தான் நடக்குது. அப்ப இதை பாக்குறவங்கலாம் இதோட விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க. இது வந்து எதுக்காக இப்படி தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ணி, அவர் சட்டத்துல இடம் இல்லை, அரசியலமைப்பு வந்து அதுக்கு இடமே கொடுக்கல, முதலமைச்சருக்கு தான் உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. இது நம்ம எல்லா கேஸ்லயும் நம்ம பார்த்துட்டோம், சுப்ரீம் கோர்ட் கடைசியா 2014 வந்த தீர்ப்பு வரைக்கும் முதலமைச்சருக்கு என்ன உரிமை இருக்கு, அங்க பிரதமருக்கு என்ன உரிமை இருக்குன்றதெல்லாம் தெளிவா இருக்கு. அப்படி தெளிவா இருக்கிற விஷயங்கள்ல இவர் தேவையில்லாம ஒரு விஷயத்த கிளப்புறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே இல்லாத விஷயத்த. அப்ப என்னன்னா, பெரிய விஷயங்களை விவாதிக்க விடாமல் திசை திருப்பும் வேலையை ஆளுநர் செய்கிறாரோ அப்படின்னு சந்தேகப்படுறதுக்கு நமக்கு இடம் இருக்கு. என்ன அஜெண்டா அவருக்கு? நீங்க யோசிக்கீங்க, மத்தியில் ஆளும் அரசுக்கு எதிராக கடுமையான அதிருப்தி நாடு முழுவதும் பரவிக்கிட்டே இருக்கு. மணிப்பூர் 2 மாசமா எரியுது. மணிப்பூரை பத்தி நீங்க தமிழ் ஊடகங்களை எவ்வளவு டிபேட் பார்த்திருக்கீங்க? 1-2 அதுக்கு வந்து பெரிய கவரேஜ், பிஆர் வந்து ப்ராப்பரா நடக்குது, அதை பத்தி உரிய கவரேஜ் கிடைக்குது. எல்லாமே நம்ம என்னெல்லாம் பேசணுமோ, மக்களை எது பாதிக்குமோ அதை நம்ம பேசவே மாட்டோம். பெட்ரோல் டீசல் விலை வந்து ஏறிக்கிட்டே இருந்துச்சு, கரெக்டுங்களா? டெய்லி நம்ம பெட்ரோல் விலை, இப்போ கடைசியாக பெட்ரோல் விலை எப்போ ஏறிச்சு? கிட்டத்தட்ட 200 நாளாக பெட்ரோல் விலை ஒரே விலையை தான் போயிட்டு. அப்போ இது ஏன் ஏறலை? இப்போ முன்னாடிலாம் டெய்லி எப்படி ஏறிச்சு? அப்போ டெய்லி ஏறின பெட்ரோல் போது அப்போ இவங்க பிஜேபிக்காரர்கள்லாம் என்ன காரணம் சொன்னாங்க? எண்ணெய் நிறுவனங்களே விலையை நிர்ணயிக்குது, இதில் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அப்போ அவங்க தான் பண்ணுவாங்க. இப்போ எண்ணெய் நிறுவனங்கள் என்ன பண்ணாங்க, தூங்குறாங்களா? இப்போ எல்லாரும் வந்து பாலாறு தேனாரும் ஓடுதா? இப்போ மட்டும் எப்படி விலையை ஏற்றாமல் இருக்காங்க? இப்போ இந்த கேள்விகள்லாம் நம்ம வந்து எழுப்புறதே இல்லையே. ஏழு பேர் விடுதலை சம்பந்தமா கூட அவருக்கு எதிராகவே நீதிமன்றமே வந்து ஒரு குட்டு வச்சிருக்கு. இதெல்லாம் வரலாறு பதிஞ்சிருக்குல்ல. அவருக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க, அவர் பண்ற எல்லாமே அவருக்கு எதிராகவே திரும்புது. சரி, ஆனாலும் அவர் வந்து தன்னுடைய போக்கை நிறுத்திக்க மாட்டார். மனம் தளராத விக்ரமாதித்யனை போல அவர் வந்து மறுபடியும் எதையாவது வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா அவர் செய்யறதுல ஏதாவது பலன் இருக்கா, நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது இருக்கான்னு பார்த்தா அது இல்லை. அதனால்தான் நம்ம வந்து அதை எதிர்க்க வேண்டியிருக்கு. இப்ப நான் டைவர்ஷன் சொல்றேன், நீங்க இது வந்து இதுவும் ஒரு விதமான டைவர்ஷன் உத்தின்னு சொல்றேன் நான். ஓகே, ஏதாவது ஒண்ணு, இப்ப இன்னைக்கு இது, நாளைக்கு வேற ஒண்ணு, நாளன்னைக்கு வேற ஒண்ணு, அதான் சொன்னேன். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், இந்த பேட்டியை நீங்க வெளியிடுறதுக்குள்ள அவர் மறுபடியும் வேற ஏதாவது புதுசா ஒண்ணு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. 24 தேர்தலும் நமக்கு நெருங்க போகிறது இன்னும் 5-6 மாதத்துல. மோடியை வீழ்த்த, மோடியை வீட்டுக்கு அனுப்ப ஒரு பெரிய அணிய பாட்னாவில் கூடினாங்க. இந்த 16-17 கட்சிகள் சேர்ந்து ஒருவரை வீட்டுக்கு அனுப்ப போறோம், மோடியை மட்டுமே டார்கெட் பண்ணி அவரை வந்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கான கூட்டம்னா, மாநில அரசியல் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய கட்சிகள் தானே இவங்கெல்லாம், இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தே பயணிப்பாங்களா, வாய்ப்புகள் இருக்கா? அரசியல் அப்படின்றது எது வேணாலும் நடக்கக்கூடிய இடம் தான் அரசியல். நம்ம ப்ரிடிக்ட் பண்றது, ப்ரிடிக்ட் பண்ண முடியாதது, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைச்சதெல்லாம் கூட அரசியல் நடந்திருக்கிறது நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். சரி, நீங்க எடப்பாடின்னு ஒருத்தர் முதலமைச்சர் ஆவார் நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா? இல்ல. பன்னீர்ன்றவரை இத்தனை முறை முதலமைச்சர் ஆவார் நம்ம எதிர்பார்த்திருக்கோமா? இப்ப மோடின்னு ஒருத்தர் பிரதமர் ஆவார்னு அவரே நினைச்சிருப்பாரா, குஜராத் முதலமைச்சர் அந்த போது? சரி, அதனால அரசியல்ல எது நடக்கும் எப்ப நடக்கும்லாம் சொல்ல முடியாதுங்க. ஆனா அதுக்கான முயற்சிகளை அரசியல் கட்சிகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்படி அவங்க அவங்களோட முயற்சிகளை செய்யறாங்க. இன்னொன்னு, அரசியல்ல வந்து ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும்.
அது வந்து அதுவும் இந்த சோசியல் மீடியா காலத்தில் ஒவ்வொரு நாளுன்றதே பெரிய விஷயமா இருக்கு. காலையில் ஒரு மாற்றம் நடக்குது, சாயந்தரம் ஒரு மாற்றம் நடக்குது. நம்மளே இப்போ பேசின விஷயத்துலேயே ஆளுநர் பாருங்க, 7 மணிக்கு ஒரு மாற்றம் இருக்குது, 11 மணிக்கு ஒரு மாற்றம் இருக்குது. அதனால் இதெல்லாம் இவ்வளோ மாற்றங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இன்னும் 10 மாதம் கழித்து வரப்போகிற விஷயத்துக்கு இப்போவே இது வந்து எப்படி போகும் அப்படின்னா அதை நம்ம இன்னைக்கு கணிக்க முடியாது. ஒரு முயற்சி தொடங்கியிருக்கு, அது போக போக எப்படி வலுப்பெறுதா, புயல் சின்னம் வருதா, புயல் சின்னம் வலுவிழக்கிறதா, வலுப்பெறுகிறதான்றதெல்லாம் நம்ம போக போக தான் பார்க்கணும். பாஜகவை வீழ்த்த ஒரு பெரிய அணி திரட்ட வேண்டிய சூழ்நிலையில் அந்த ஒரு நிலையில் வளர்ந்து விட்டதா, அவ்வளோ அசுரவேக வளர்ச்சியில் இருக்குதா என்ன பாஜக? ஆமாம், 10 வருஷமா ஆட்சியில் இருக்க ஒரு கட்சிங்க, 10 வருஷமா நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க அப்படின்னா ஆட்சியிலேருந்து என்ன உங்களோட சிஸ்டமில் எல்லா இடங்களையும் ஆக்கிரமிச்சிருப்பீங்கல்ல. அப்போ 10 வருஷமா இருக்கு, ஒரு செடி சின்னதாக இருக்குது, அது ஈஸியாக பிடுங்கி போட்டுடலாம். 10 வருஷம் மரமாயிடுச்சு, அப்போ வந்து பிடுங்கி போட முடியுமா? அப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து அது வேரோடு தோண்டி தான் போடணும். இந்தியா முழுமைக்கும் அந்த 10 வருட ஆட்சியின் மீதான மதிப்பீட்டில் அவங்க மேலே எதிர்ப்புகள் வெறுப்புகள் கூடியிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஆமாம், 100%. எதை வைத்து சொல்கிறீங்க சார்? ஒரு சாதாரண சாமானியுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசிங்க, சாமானியனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தாக்கங்களை யோசிங்க. நீங்கள் அரசியல்லாம் விட்டுருங்க, விலைவாசி உயர்ந்திருக்கு, பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துருச்சு, வேலை வாய்ப்பு வந்து குறைஞ்சிருச்சு, வேலை இழப்பு அதிகமாயிருக்கு. நமக்கு வந்து இங்கே இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஹை நெட்ஒர்த் இண்டிவிஜுவல்ஸுடைய எண்ணிக்கை நாளுக்கெல்லாம் அதிகமாயிட்டே இருக்கு. ஏன் வெளில போகிறாங்க? அப்போ இந்த நாடு நல்லா இருக்குது, இங்கேயே தொழில் பண்ண முடியும், இங்கே வளர முடியுதுன்னா நிறைய பணம் வச்சுக்க ஆட்கள் இந்தியா விட்டு வெளியேறிகிட்டே இருக்கான் தொடர்ந்து. அப்போது அவங்களுக்கும் இங்கே வந்து நம்பிக்கை இல்லை. அப்போ ஒன்று, அவங்ககிட்ட பணம் இருக்குது, அவனுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போய் வாழ முடியும், அதனால் போகிறான். நமக்கு வந்து பணம் இல்லை, வெளிநாட்டுக்கு போக முடியாது, அதனால் நம்ம இங்கே இருக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அப்போது இந்த நாடு வந்து வாழ தகுதியற்ற ஒரு நாடாக நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்றதுக்கான இண்டிகேட்டர்ஸ் தான் இதெல்லாம். இந்த முறை அமெரிக்கா உள்ளிட்ட பல வெளிநாட்டு பயணங்களில் மோடிக்கு இருந்த வரவேற்பு பெரிய அளவுக்கு இருந்தது பார்த்தீங்களா? இந்தியாவை தாண்டி வெளியில் மோடிக்கு ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு இருந்ததாகவே செய்திகள்லாம் நம்ம பார்க்க முடியும். அந்த அரங்கத்துக்கு வெளியில் வேனில் மோடியை பற்றி அவருக்கு எதிராக போன வாசகங்கள், அங்கே தெருமுனை கூட்டங்கள்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? அதுவும் இருந்தது, அதுவும் செய்தியாக இருந்துச்சு. ஆனால் இந்த முறை ரொம்ப அதிகமான பிரம்மாண்டங்கள் காட்டப்பட்டது. அதாவது உலகம் முழுவதும் மோடியை பாராட்டுறாங்க, உலக தலைவர்களே மோடிக்காக காத்திருக்காங்க. ஆமாங்க, 2024 எலெக்ஷன்ல நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது உலகம் முழுக்க மோடிக்கு இது இருக்கு வேணும்னு கிளிப் எல்லாம் வேணும்ல உங்களுக்கு? சரிலாம், நீங்க அவ்வளவு கூட்டம் கூட்டினா தானே அந்த கிளிப் போட்டோ எல்லாம் கிடைக்கும். ஓ, வெளிநாடு போய் இப்போ ஆள் கூட்டம் கூட்டுறாங்க, எங்க வேணாலும் கூட்டலாம். அதெல்லாம் ஒரு மெட்டீரியல் தானே, இப்ப நீங்க கலெக்ட் பண்ணி வச்சீங்கன்னா தான் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ண முடியும். சரி, இந்த 9 ஆண்டுகால ஆட்சியை பற்றியே லண்டன்ல போய் பேசிட்டு வராரு திரு அண்ணாமலை, சாதனை விளக்கம் கூட்டம்னு. அடுத்து வேறு சில நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்து அங்கெல்லாம் போய் பேச போறாங்க. இது என்ன மாதிரி அரசியலா நீங்க பாக்குறீங்க சார்? வெளிநாட்டுக்கு போய் எதுக்காக பேசணும்னு நினைக்கிறேன், எதுக்காக பேசுறாங்க? உள்நாட்டுல நம்ப மாட்டாங்கன்றதுனால வெளிநாட்டுல போய் பேசுறாருன்னு இல்ல, அது என்ன இது மாதிரி முன்னாடி கடந்த காலங்கள்ல எப்படி எல்லாம் நீங்க எவ்வளவு உங்க அனுபவத்துல நிறைய பாத்துருப்பீங்க? நீங்க இப்ப காலம் மாறிட்டே இருக்கலங்க. இன்னொன்னு, இப்ப நீங்க வெளிநாட்டுல போய் பேச வேண்டியது, நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ரூம்ல உட்காந்து இப்ப நம்ம இங்க உட்காந்து பேசுறோங்க. இப்ப நீங்க ஆதனை வந்து லண்டன்ல இருக்கவர் பாக்கலாம், உலகின் பல நாடுகள் இதுக்காக நீங்களும் நானும் லண்டன்ல போய் உட்காந்து பேசணும்னு வச்சுக்கோங்க. எதுக்கு பேசணும்? நம்ம இங்கேயே உட்காந்து பேசலாம், அம்ஜிகர்ல உட்காந்து பேசினாலே அமெரிக்கால இருக்கவும் பாக்கலாம். அப்ப எதுக்கு நீங்க லண்டன்ல போய் பேசுறீங்க? அதுதான் என்ன அரசியல், அதுல என்ன மெசேஜ் இருக்கு? நீங்க என்ன, நானும் லண்டன் போறது பாருங்க, எவ்வளவு வரவேற்பு இருக்கு. அவருக்கும் பிரச்சாரத்துக்கு 4 கிளிப்பு வேணும்ல. மோடிஜிக்கு மட்டும் கிளிப் இருந்தா போதுமா? அண்ணாமலைஜிக்கு கிளிப் வேணாமா? அவருக்கும் அதை பாருங்க, என்ன வரவேற்புக்கு 4 போட்டோ 4 வீடியோ, இதை வச்சு 2 பாட்டு, சோசியல் மீடியா ரீல்ஸ் பண்ணணும், இன்ஸ்டால ஸ்டோரி பண்ணணும். இன்னும் எல்லாருக்கும் பர்சனல் பிராண்டிங் ஒன்று இருக்குல்ல, அதையே உங்களுக்கு பிடிக்கல. இது 24 தேர்தலில் நமக்கு ரிசல்ட்டாக தெரியுமா சார், வாய்ப்புகள் இருக்கா? 100% தெரியுங்க. நம்ம வந்து மக்களை அடிமுட்டாளர்களாக நினைக்கிறது வந்து நம்மளுடைய அறியாமையை தான் காட்டும். மக்கள் இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. நீங்கள் வந்து லண்டனில் போய் பேசுறதையும் பார்ப்பாங்க, அவங்களுக்கு இன்னைக்கு வீட்டில் கேஸ் விலை ஏறிடுச்சுன்றதையும் பார்ப்பாங்க. சரிங்களா, நீங்கள் லண்டனில் இருக்கிறத பார்த்துட்டு இங்கே தான் வாழணும், அது கை தட்டி லைக்கு போட்டு இங்கே தான் நீங்கள் வந்து பெட்ரோல் போடணும். சரிங்களா, இங்கே தான் நீங்கள் டேக்ஸ் கட்டணும். இங்கே தான் நீங்கள் ஒவ்வொரு சட்டம் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு புதுசு புதுசாக சட்டம் வந்துகிட்டே இருக்குன்னா அந்த சட்டங்களுக்கு உட்பட்டு இங்கே தான் வாழணும். அதனால் நீங்கள் லண்டன்லேயே பார்த்துட்டு லண்டன்லேயே லைக் போட்டு லண்டன்லேயே வாழ முடியாது. அதனால் அவனுக்கு யதார்த்தத்தை பார்க்கும்போது அப்போ நம்ம போய் ஓட்டு போடுமோ அது எல்லாமே எதிரொலிக்கு தான் செய்யும். இறுதியாக ஒரு கேள்வி சார், தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை திமுக வர்சஸ் அதிமுக அரசியல் தான் 50 ஆண்டுகளமாக அதுதான் பார்த்துட்டு, பிஜேபி முந்தி வருவது போல தெரிகிறது. திமுக வர்சஸ் பாஜக அரசியல், நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சின்லாம் சொல்லிருக்காங்க, அந்த மாதிரி இப்போ ஒரு என்ன இன்னைக்கு தலைப்பு செய்தியாக பிஜேபி இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில், பிஜேபி தெரிகிறதுன்னு சொன்னீங்கல்ல, எங்கே தெரிகிறது? சோசியல் மீடியாவில் தெரிகிறது, டிவியில் தெரிகிறது, பேப்பரில் தெரிகிறது. இதெல்லாம் இல்லைன்னா அது எங்கே தெரியும்? களத்தில் தெரியுமா?
இந்த களத்தில் தெரியுன்றாங்க, 25 எம்பிக்கள் அனுப்ப போகிறோன்றாங்க அவங்க இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில். அடுத்த 26ல நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்கிறாங்க. அது எல்லா கட்சியும் சொல்லுது, அவங்களும் சொல்கிறாங்க. சார், தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் சார், அதிகமாக இன்னைக்கு திமுக மேடைகளில் கூட பாஜகவை தானே சார் பேசுகிறோம், அதிமுகவை பேசுறது இல்லை. அந்த பேசுபொருள் வந்து பிஜேபி தானே டார்கெட் பண்ணி பேசப்படுகிறது. அது தமிழ்நாடு பிஜேபி இல்லைங்க, நீங்கள் சென்டரில் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. ஓகே, சரிங்களா? மத்தியில் நீங்கள் மத்திய அரசுன்னு வச்சுக்கோங்க, வேணாம் உங்களுக்கு அப்படி இப்படி இப்போ சொல்லும் போது அது வந்து அர்த்தம் சரியா வரமாட்டேங்குது அப்படின்னா, மத்திய அரசுன்னு வச்சுக்கோங்க, மத்திய அரசு மக்கள் விரோத நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. மத்திய அரசுக்கு எதிராக நம்ம பேசுறோம், மத்தியில என்ன அரசு இருந்தாலும் அதை பேச போறோம். அவங்க வந்து இதே போன்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டா நீங்க அதை கொண்டு வந்து இங்க வந்து தமிழ்நாடு பாஜக கூட சேர்ந்து அது எங்க கட்சி தான், அதனால நாங்க வந்து இப்ப நீங்க மத்தியில அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அதுக்காக தமிழ்நாட்டுல பாஜக பலமா இருக்கு அப்படின்னா ஒத்துப்ப மனமா? இல்ல, தமிழ்நாடு பாஜக இங்க எங்க இருக்கு? இல்லையா, தமிழ்நாடு பிஜேபியே கிடையாது. எங்க இருக்கு அண்ணாமலைன்ற ஒரு பர்சனாலிட்டி? இன்னைக்கு தமிழ்நாடு புறம் தெரிந்த ஒரு தலைவர் அண்ணாமலைன்ற பர்சனாலிட்டிக்கு பின்னாடி அவங்க கட்சியிலேயே மொத்த பேர் இருக்காங்களான்னு முதல்ல கேளுங்க. நீங்க மத்தவங்க எல்லாம் விட்டுருங்க. நீங்க பாஜகவுக்குள்ளேயே பாஜக வந்து முழுமையா இருக்கா, அண்ணாமலை பின்னாடி இருக்கான்னு கேளுங்க. அப்ப ஏன் எஸ்வி சேகர் 4 நாளைக்கு ஒரு முறை ஏதோ ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காரு? காயத்ரி ரகுராம் ஏன் வந்து போயிட்டாங்க, இருந்தாங்க போயிட்டாங்க, போயிட்டாங்க. இப்ப எவ்வளவு பேர் வந்து இருந்து போனவர்கள், வெளியில இருந்து வந்தவர்கள், நிலைத்து நிற்பவர்கள், இப்படி ஒரு பட்டியல் போட்டு பாருங்க. தமிழ்நாடு பாஜகல எவ்வளவு பேர் மாற்று கட்சியில இருந்தாலும் போயிருப்பாங்கல்ல, மாற்று கட்சியில இருந்து போனவங்களா அங்க எவ்வளவு நல்லா இருக்காங்க, எவ்வளவு பேர் நீடிக்கிறாங்க, அந்த கட்சியிலே இருந்தவங்களே ஒரு அண்ணாமலை வந்த பிறகு எவ்வளவு பேர் வெளியில போயிட்டாங்க, வெளியில போனவர்கள் என்ன காரணங்கள்லாம் சொல்றாங்க, இவர் தவிர வேற யாரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு பாஜக அண்ணாமலை தவிர வேற யாரெல்லாம் பேசுறாங்க, வேற என்னெல்லாம் ஆக்டிவிட்டி நடக்குது, நீங்க ஒரு 4-5 ஆக்டிவிட்டி சொல்லுங்களேன். பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்துட்டார் அண்ணாமலை கட்சின்னு அமித்ஷா வேலூர் கூட்டத்தில் பேசிட்டு போனாரு. ராஜ்நாத் சிங் அதே சொன்னார், தேசிய தலைவராக அண்ணாமலை. அவரெல்லாம் விட்டுருங்க, அவங்க எல்லாம் வந்து பேசிட்டு போயிடுவாங்க. இங்க இருக்கிறவங்களை சொல்லுங்க. இப்ப நீங்க அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அவங்க எல்லாம் பேசுறாங்க. எடப்பாடி பேசுறாரு, ஓபிஎஸ் தனியாக இருந்தாலும் அவர் ஒரு பக்கம் பேசுறாரு, இவர் பேசுறாரு, சிவி சண்முகம் பேசுவாரு, செல்வராஜ் பேசுவாரு, ஜெயக்குமார் பேசுவாரு, இவங்க எல்லாம் பேசுறாங்க. இப்ப திமுக நீங்க இங்க அமைச்சர்கள் எல்லாரும் பேசுறாங்க. பாஜகவில் இந்த மாதிரி ஒரு 5 பேர் சொல்லுங்க, 5 பேர் சொல்லுங்க சார். அண்ணாமலை பேசினார் சார், அண்ணாமலை தான் சார் தலைவர். இல்ல நீங்க ஏங்க, இவ்வளவு பெரிய கட்சி அங்க தெரியுது இங்க தெரியுது இங்க தெரியுதுன்னு சொன்னீங்க, 5 பேர் தெரியலையா உங்களுக்கு? வானதி ஸ்ரீனிவாசனோ, நயனார் நாகேந்திரனோ, இவரு கே பி ராமலிங்கமோ, கருணாகராஜனோ, நாராயணன் திருப்பதியோ, அண்ணாமலை தான் தலைவர் எங்களுக்கு, இல்ல அண்ணாமலை எல்லாம் எங்களுக்கு தலைவர் கிடையாதுங்க அப்படின்னு தான் பேசுறாங்க. அப்படின்னா இந்த 4 பேரை கூப்பிட்டு நீங்க ஒரு இன்டர்வியூ எடுங்க. சரி, இன்டர்வியூ எடுத்து இதே கேள்வி திருப்பி அவங்ககிட்டே கேளுங்க. அண்ணாமலை பற்றியே எடுத்து சொல்றேன், அடிப்பட்ட பொருள் அண்ணாமலையை பத்தி அவருக்கு அகேன்ஸ்டா எதுவும் சொல்லல. நான் சொல்ல வர்றது, நீங்க தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருச்சு, பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது சோசியல் மீடியாவிலையும் ஊடகங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பிம்பம், கிரவுண்டில் அப்படி இல்லைன்னு சொல்றேன். ஓகே, செந்தில் பாலாஜி வழக்கு திமுக அரசியலுக்கு இது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாதுன்றத ஒரு பார்வையா நீங்க பார்ப்பீங்களா சார், உங்க பார்வையில? அது வந்து 2015 போடப்பட்ட ஒரு வழக்குங்க. ஆமா, சரிங்களா? இப்ப நம்ம வழக்குக்குள்ள உள் நிலவரங்களுக்கு போவேணாம். இது இடி ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போதான் ஆரம்ப கட்டத்தில் இருக்கு. இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போது தான், ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட சொத்து குவிப்பு வழக்கு 18 வருஷம் நடந்த சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால இந்த வழக்குகள்லாம் எவ்வளோ காலம் நீடிக்கும், எந்த மாதிரி திசை மாறி போகும்ன்றதுலாம் இன்னைக்கு நம்மளால கணிக்கவே முடியாது. சரி, ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து நீதித்துறை ஸ்ட்ராங்காக இருக்கு, நீதித்துறை ஸ்ட்ராங்காக இருக்கு. இது பாருங்க, இந்த அமைப்புகள்லாம் பாஜக ஆளாத மாநிலங்களில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு. பாஜக ஆளும் மாநிலங்களில் ரெய்டு பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆளாத மாநிலங்களில் இடி சிபிஐ இவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் அவர்கள் முழு முயற்சிகள் எடுப்பார்கள். அந்த வழக்குக்கு என்ன மெரிட்ஸ் இருக்கோ அந்த மெரிட்ஸை பொறுத்து அந்த வழக்கு நடக்கும் போது. இந்தியாவின் ஜனநாயகத்துக்கே மீண்டும் பாஜக வந்தால் ஆபத்துன்றாரு திரு ஸ்டாலின் அவர்கள், ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. மீண்டும் ஒரு முறை பாஜக வருவது தமிழ்நாடே காணாமல் போகுன்றாரு. இது ரொம்ப ஒரு அதிகப்படியான வார்த்தையாக இருக்குது. அந்த அளவுக்கு பிஜேபி மீண்டும் வந்தால் தமிழ்நாடே காணாமல் போயிருமா என்ன? பிஜேபி ஜனநாயக ரீதியான விஷயங்களில் அவங்களுக்கு அதிக ஆர்வம் இல்லை அப்படின்றது தான் அவங்களுடைய செயல்பாடுகள் நமக்கு காமிக்குது. நீங்கள் பார்லிமெண்ட்டில் எவ்வளோ ஆரோக்கியமான விவாதங்கள் நடந்திருக்குன்னு பாருங்கள், பார்லிமெண்ட் எப்படி செயல்பட்டுச்சுன்னு பாருங்கள், பார்லிமெண்ட்டில் எவ்வளோ கேள்விகளுக்கு பிரதமர் பதில் சொன்னார்ன்னு பாருங்கள், பிரதமர் எத்தனை முறை நம்ம பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காருன்னு பாருங்கள். அப்போ நீங்கள் வந்து இது எதுவுமே இல்லை, எல்லாமே அவங்க நினைக்கிற விஷயங்களை யாரிடமும் கலந்தாலோசிக்காமல் செயல்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு அரசு அசுரபலத்தோடு இருந்து
யாரையும் கலந்தாலோசிக்காமல் செய்யும் போது அது என்னைக்குமே ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. இல்லை, அது அதில் தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை தமிழ்நாடே காணாமல் போய்விடும் பிஜேபி வந்தாலும்னா, அது ரொம்ப அச்சப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. யாருக்கு அச்சப்படுது? மக்களுக்கே கூட இது அச்சம் தானே. இது என்ன, பிஜேபி வந்தால் தமிழ்நாடே காணாமல் போயிடும்ன்றாரு நம்ம சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு தானே. தமிழ்நாடு வந்து மத நல்லிணக்கம் உள்ள ஒரு பூமியாக இருக்குங்க. தமிழ்நாட்டில் நம்ம வந்து பெரிய அளவில் மத பதட்டங்கள்லாம் நம்ம பெருசாக பார்க்கறதில்ல. இப்போ ஒன்று நடந்த தவிர பெரிய அளவில் இங்கே வந்து அமைதியாக தான் இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இங்கே என்ன பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து மதத்தை வைத்தே அதை அரசியல் பண்ணுறத பிரதான நோக்கமாக வச்சிருக்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்குள் வரும்போது இந்த அமைதிக்கு குந்தகம் விளையும் அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு? காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த மத கலவரங்களை விட இங்கே இந்த 9.5 வருஷத்தில் என்ன பெருசாக நடந்தது சொல்லுங்களேன் அப்படின்றாங்க பிஜேபி. இப்போ மணிப்பூரில் ஒரு கலவரம் நடந்துகிட்டு இருக்குங்க. ஆமாம், சரிங்களா, ரொம்பலாம் விட்டுருங்க. மணிப்பூர்லும் நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி பேசலாமான்னு சொல்லுங்க. அதை பத்தி பிஜேபிலேருந்து எவ்வளவு பேர் வெளிப்படையா பேச ரெடியா இருக்காங்கன்னு கேளுங்க. மணிப்பூர்ல இப்ப நடக்குது என்ன, சும்மா இதுவா வாய்க்கா தக்கறாரா? இல்ல, கம்யூனிட்டி இதுதான். அப்போ மணிப்பூர் பற்றி எரிஞ்சிட்டு இருக்குல்ல, அது அது நம்ம நம்மளோட இந்தியாவில ஒரு பகுதி தானது. அது நீ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க வந்து ஒரு கண்ணை முடிக்குது, ஒரு பக்கத்தை பாக்குறதே இல்லை. அந்த பக்கம் என்ன நடந்தாலும் அப்படி நடக்கவே இல்லைன்னு சொல்லிடுறது. இது வந்து பூனை கண்ணை முடிக்கிட்டா பூலோகம் இருட்டு போச்சுன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி தான். நம்ம அந்த வாதத்தை அப்படியே கேட்டுட்டு இருந்தோம், நம்மளும் உலகத்தில் என்ன நடக்குதுன்னே பார்க்காம இவங்க சொல்கிறத மட்டுமே கேட்டுருந்தா நீங்கள் தனியாக ஒரு உலகத்தில் தான் இருக்கணும். இந்த பக்கம் மோடின்ற ஒரு பிரதமர் வேட்பாளர் அவரை வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்க போகிறாங்க 24. இந்த பக்கம் ஒரு பிரதமர் வேட்பாளர் வேணும் இல்லை, அதுக்கு யார் இருக்காங்க? இப்போ நம்ம ஜூலை மாதத்தில் இருக்கோங்க, ஜூலை 1ஆம் தேதி. ஏன்னா அடுத்த மே மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ தான் இவங்கெல்லாம் கூடி பேசியிருக்காங்க. நீங்கள் ஏன் இதை வந்து இப்போவே ஆரம்பிக்கிறீங்க? அவர் பிரதமராக இருக்கிறார் 2 முறை, அதனால அவர் ஆப்வியஸாக பிரதமர்னு நம்ம சொல்கிறோம். நாளைக்கு அவரே மாற்றிட்டு வேற ஒரு கேண்டிடேட் போட மாட்டாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியுமா உங்களால? அவங்க மோடின்ற ஒரு பிம்பத்தை தானே பெருசாக காட்டிட்டு இருக்காங்க, சொல்கிறாங்க. நாளைக்கு அது வந்து அதுக்கு ஏதாவது உறுதி இருக்கா? ஒன்று, நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கும். நம்ம தமிழ்நாட்டில் ரஜினி அரசியலுக்கு வரப்போகிறார், ரஜினி வந்த உடனே ஆட்சியை பிடிச்சிடுவாரு அப்படின்னு எவ்வளோ கணக்கு, எவ்வளோ டிபேட்டு, எவ்வளோ ஊடகங்களில் எவ்வளோ நேரம் நம்ம அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அது ஏதாவது நடந்துச்சா? இல்லை. அப்புறம் நிறைய விஷயங்கள் சார், நீங்கள் வந்து ஆளுநர் தமிழ்நாட்டு அரசியலில் செய்யக்கூடிய, அதாவது தமிழ்நாடு மக்களுக்கு எதிராகவே பல விஷயங்கள் செய்திருப்பதாக பதிவிடுறீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.